நல்லது. சிலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானம் என்ன அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னால் கிளாஸில் பார்த்தோம். அப்படின்னா வீட்லேயே ஒவ்வொருத்தரும் சிலைகளை வச்சு ஏன் வணங்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளார வந்துச்சு. அது ஏன்? அதே மாதிரி சிலைகள் உடைந்ததுன்னா அதை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஏன்? ஸோ அதுக்கு அவர் சொன்னார், எந்த சிலைகள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கோ அதில் இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, டாப் டு பாட்டம் ஒரு சர்க்குலர் மோஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதனுடைய வளையத்துக்குள்ளார போகும்போது நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறத இதுக்கு முன்னால் கிளாஸில் பார்த்தோம். அப்போ இதிலேருந்தே உங்களுக்கு தெரியுது, அந்த சிலை ஏதாவது ஒரு இடத்துல உடைஞ்சிடுச்சுன்னா அந்த சர்க்குலர் மோஷன் என்னாகும் அப்படின்னா தடைபடும். அப்படி தடைபடும் போது அதிலிருந்து வெளியாகிற எனர்ஜி நம்மளுடைய உடம்புக்கு கண்டிப்பாக பாதிப்பை உருவாக்கும். அதனால தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கிணறு அந்த சிலைகளை ஏதாவது கிணத்துக்குள்ளாரியோ தண்ணி இருக்கிற கிணத்துக்குள்ளாரியோ இல்லை ஆற்றுலேயோ போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, இந்த தண்ணி மிகப்பெரிய விஷயம், கெமிஸ்ட்ரியில் கூட அதை யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து கரைப்பான் எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய சக்தி இந்த தண்ணிக்கு இருக்குது. அப்போது இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிலை உடைஞ்சிடுச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் கிணத்துல போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த எனர்ஜி ஒரு மனிதனை பாதிக்காத அளவுக்கு தண்ணியில் கரைஞ்சிடுது. அதே ஆற்றுல போடப்பட்ட அந்த சிலைகள் என்ன ஆகுதுன்னா, ரன்னிங் வாட்டர், அந்த தண்ணி எப்போவுமே ஃப்ளோவில் இருக்கிற வாட்டர் என்ன பண்ணுதுன்னா அந்த எனர்ஜியை அந்த கல்லுக்குள்ள ரொட்டேஷனலில் இருக்கிற எனர்ஜி, நம்ம எனர்ஜைஸ் பண்ண எனர்ஜியை டீ எனர்ஜைஸ் பண்ணி மறுபடியும் அது கல்லாக சாதாரண கல்லாகவே மாற்றிடும். அப்போ என்னாகும், அதனால் மனிதனுக்கு பாதிப்பு இல்லாமல் நம்மளை காப்பாற்றிக்கிறோம். அதனால தான் உடைந்த சிலைகளை நம்ம வணங்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம வீட்டில் சிலைகள் வைக்கிறோம், ரெண்டு விஷயங்கள் அதை பராமரிப்பு பண்ணணும் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது நமக்கு தெரியாமல் மிஸ்ஹேண்ட்லிங்கில் ஏதாவது ஒரு இடத்துல உடஞ்சிருச்சு ஆனால் அதை நம்ம கவனிக்காமையே விட்டுட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்த்தியாக ஹெல்த் ரீதியாக நிச்சயமாக என்னாகும், நமக்கு தெரியாமையே ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டில் நம்ம படங்களை நம்ம வணங்க ஆரம்பித்தோம், ஃபோட்டோ வச்சு வணங்க ஆரம்பித்தோம். இதுதான் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே, இந்த டாபிக் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டுக்கு வாங்க, இந்த யூஆர்எல்க்கு போனீங்கன்னா பிளேலிஸ்ட் வரும், அதில் நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக எழுதுங்க. நன்றி.